ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா வாசுதேவன். இன்றைக்கி இந்த கிளாஸ் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து எதோ பிட்டு வீடியோஸ் மாதிரி இருக்காது, மேக்ஸிமம் ஏ டு இசட் பட் வாய்ஸ் இருக்காது. ஆனால் ஏ டு இசட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்போனா பார்க்கலாம். சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். வேறு தெரிய வேண்டிய விஷயங்கள தெரிஞ்சிங்க, தெரிய முடியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிங்க. நான் கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன், ஆன்லைன், டேட் மூணு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் மாதிரி தான் கான்டெக்ட் பண்ணி கிளாஸ் புக்கிங் பண்ணுங்கள். நான் தினமும் கிளாஸ் நடத்திட்டு தான் இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டேட் கிளாஸ் நடந்திருக்கு. லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி அண்ட் விழுப்புரம். 50% ரேட் கம்மி பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயமும் சொல்லித்தருவேன், தெரியாத விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்ப்போம் சூர்யா, அதாவது விக்ரம் படத்தில் சூர்யாவோட இமேஜ் தான் எடுத்து நடத்திருக்கோம். அந்த இமேஜ் எப்படி ஒரு ப்ரெஷ்ஷில் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் எடுத்த டைம் தான் அந்த ஒர்க்கு. அந்த 20 மினிட்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், எந்த ப்ரெஷ் எடுக்கலாம், ஒரு செட்டிங்கு ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். அந்த ஃபார்மேட்டில் பண்ண போகிறோம். உங்கள் வீடியோ பாருங்கள், வித் வாய்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். கண்டினியூ பாருங்கள், வித் வாய்ஸ் தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த இமேஜ் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதுன்னா, என்னோடய சேனல் பாருங்கள், எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏ டு இசட் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோஸில் மேக்ஸிமம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒர்க்காக தான் இருந்தால் ஸ்மெஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கலர் கரெக்ஷன் மட்டும்தான், அந்த கலர் கரெக்ஷன் ஸ்மெஜ் மட்டும் பண்ண ஒர்க்கோட ரிசல்ட் தான் அது. பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறோம் பாருங்கள். இந்த போஸ்டர் தான் நான் பண்ணியிருக்கேன், இதே போஸ்டரில் இந்த ரிசல்ட். இது எப்படி இந்த போஸ்டர் இந்த ரிசல்ட்டுக்கு வந்துச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிளாஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது நிறைய கிளாஸ் பார்த்துருக்கீங்க. அதோடய டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி என்ன பண்ண, எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோவை கட் பண்ணிங்க, அதுக்கு ஒரு லேயர், அது ஒரு எம்டி லேயர் போடுறேன். பேக்ரவுண்டு ஆஃப் கிரே. நெக்ஸ்ட் ஆஃப் கிரேல ஒரு போட்டிருக்கேன் இந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட் இதை பென்டூல் வச்சு கட் பண்ணது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பென்டூல் வச்சு கட் பண்ணி எடுத்த பிறகு ஸ்மெஜ், வேறு எந்த கலர் கலெக்ஷன் பண்ணல, இந்த ஒர்க்கை ஸ்மெஜ் பண்ணோம். அதாவது அது யூஸ் பண்ணுற ப்ரெஷ் ஸ்மெஜ் பேஸ். அந்த ப்ரெஷ்னால உங்களுக்கு என்னோடய சேனல் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரென்த் வந்து 72-80 ஏ ஸ்ட்ரென்த்து. சாம்பிள் ஆல்வேஸ் போகிறேன், ஒரு லேயர் தனியாக போட்டு ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது நெக்ஸ்ட் அடுத்தது ஏன் தனியாக போட்டு லேயர் ஒர்க் பண்ணுறேன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒர்க் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணாலும் கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகலான்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டேரெக்டாக ஃபோட்டோ மேலே ஒர்க் பண்ணிக்கலாம். இதோட ஒர்க்கு நீ வரணும், தட்ஸ் ஆல். இப்போ எம்டி லேயர் போடுறேன், அந்த ஒர்க் சும்மா டெமோ மட்டும் காட்டுறேன். இந்த நோஸ் ஃபர்ஸ்ட் எடுவேன். ஹைலைட்ஸ், இந்த ஹைலைட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்மெஜ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லைனிங், இந்த டார்க்காக இருக்கிற ஹைலைட் இருக்க சும்மா லைன். நெக்ஸ்ட் ஸ்மெஜ் டூ எடுத்து சிம்பிள், இந்த ஸ்மெஜ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்லாம் தெரிஞ்ச விஷயம், லைட்டாக அங்கே இருக்கிற கலர் கலைச்சி வரலாம். இப்போ அந்த கலர் லைட்டாக ஸ்மெஜ். நெக்ஸ்ட் இப்போ இந்த டார்க்கான இருக்கிற ஸ்மெஜ் டூல், வேறு எந்த டூலும் யூஸ் பண்ணுறதால மேக்ஸிமம் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்மெஜ் டூல், ஒரே டூல் தான், வேறு எந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஏரியா, அடுத்த இது ஏரியா தான். இங்கே வந்து ஹைலைட்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த டார்க்னஸை லைனிங் மாதிரி சும்மா லைன் போடுங்க. இப்போ இந்த லைட் கலர் மட்டும் மேலே என் ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக விஷயம் மட்டும்தான் நான் சொல்கிறேன்.
நீங்க பொறுமையா பண்ணுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹேர் ஒர்க் ஒர்க் பண்ணுங்க, இந்த சிம்பிள் சேம் ஒரே ப்ரஷ் தான், வேற எந்த ப்ரஷ் எந்த செடிஸ் மாதிரி. என்னோட கிளாஸ் முடிச்சா உங்களுக்கு 3 டேஸ்ல இந்த ரிசல்ட் வர மாதிரி கிளாஸ் நான் சொல்லி தருவேன். என்னோட ப்ரஷஸ் வந்து செடிஸ்லாம் எல்லாமே டிஃபால்ட்டா செடிஸ் இருக்கும், எதுவும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. எது கம்ப்ளீட்டாக அந்த ஹேர் ஒர்க்கும் பண்ணலாம், ஃபுல்ஃபில் பண்ணுற ஒர்க்கை எதுவும் பெண்டிங் பண்ணாமல் வந்து ஒன் சைட். நெக்ஸ்ட் கீழே பண்ணிட்டோம், அடுத்து மேலே இந்த ஏரியா. நெக்ஸ்ட் லெஃப்டில் முடிச்சோம்னா ரைட்டில், நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டு ரெண்டும் வச்சு பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரியா அந்த ஐப்ரோ மேல இருக்கிற ஏரியா லைட்டிங்கா ஒர்க் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த டார்க் ஏரியா தனியா பிடிச்சு காட்டும், தனியா மேல இந்த ஏரியா இந்த வியூ, அதாவது இந்த கட்டிங் தெரியும், அந்த கட்டிங் தெரியுதுன்னா அதுக்கு மட்டும் தெரியும். நான் உங்களுக்கு மறைச்சி எதுவும் பண்ண, எல்லாம் ஒரே கான்செப்டா ஒரே டைம்ல என்னென்ன பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த கண்ணில் வியூஸ் தெரியுது, எங்கே கட்டிங்ஸ் தெரியும், அந்த கட்டிங்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நேரில் பாருங்க, இது 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 இந்த லைனிங், இது மூணு தெரியுது, அடுத்து இந்த லைனிங், இந்த விஷயத்தை அது ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் ஏ முடிச்சுக்கணும், ப்ரெஷ்ஷோட சைஸ் அங்கே அந்த ஏரியாவுக்கு எந்தெந்த ஷேப் ஒர்க் இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸு நம்ம ப்ரெஷ் எடுத்துடணும். நெக்ஸ்ட் இந்த ஏரியா இருக்கு, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஹோல்டிங் காட்டுறது, அந்த லைட்டாக மார்க் கொடுக்குறேன். இந்த ஏரியா இந்த ஷேப் லைட்டாக பென் பண்ணி, அப்போ தான் வந்து நம்ம என்ன ஒர்க்கு கொடுக்கணும்னு தெரியும். இந்த இடத்துல ஹைலைட் வரும் கண்டிப்பாக, அது லைட்டாக லைட் ஹைலைட், அது மாதிரி மறுபடியும் லைட் ஸ்மச்சிங். இந்த கார்னர் கண்ணு கீழே இருக்கு ஏரியா ஸ்மஜ்ஜு மட்டும்தான், வேற எந்த டூல் யூஸ் பண்ணலாம், வெரி ஸ்மஜ்ஜு டூல் மட்டுமே வச்சுட்டு இந்த இந்த ஹோல் பிக்சர் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் எனக்கு எடுத்துக்கிற டைம் ஹாஃப் அன் அவர் தான் இந்த படம் பிடிக்கிறதுக்கு. வேக்கம் பேர் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது வேக்கம் பேர் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், மவுஸில் பண்ணிங்கன்னா ஒரு அவர் 4 ஹவர்ஸ் ஆகும் பிக்சர் பண்ணுறதுக்கு. வேக்கம் பேர் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1.5 ஹவர்ஸில் ஒரு பிக்சர் ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம். குவாலிட்டி மவுஸில் பண்ணிங்கன்னா ஒரு குவாலிட்டி கிடைக்கும், அந்த குவாலிட்டி மூணு மூணு குவாலிட்டி வேக்கம் பேரில் கிடைக்கும். வேக்கம் பேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லது, டைம் சேவ் ஆகும், ஃபாஸ்ட் ஒர்க் நடக்கும், கிளாரிட்டி கிளியராக ஹச்டியாக கிடைக்கும், ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறது வியூ நல்லா இருக்கும். பாருங்க ஒன் சைட் மேலேயும் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஹைலைட்னா ஹைலைட், இங்கே ஹைலைட்னா ஹைலைட், இந்த ஹைலைட் தனி ஹைலைட், இங்கே டார்க்கு இங்கே லைட்டிங்,
எதுக்குன்னா அதை பிரித்து பண்ணணும், அந்த ஒர்க்கை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். லைனிங் வந்து அப்படியே இருக்கணும். இதுக்கு நான் இந்த த்ரீடர் பிரஷர் ஹேர் வேறும் நான் சேம் பிரஷர்ஸ் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணுறேன். எதுக்கு ஒரு ஸ்பெல பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கான டைமிங்குள்ளே நான் அதை சொல்லணும்னு விஷயத்த நான் பண்ண ஒர்க்கு இதே இருக்குது, இதே ஒர்க்கை தான் இங்கே பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஒரு ஒன் சைட் ஒர்க் அவுட் முடிச்சிருக்கோம், அட்லீஸ்ட் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் அதில் இந்த ஒர்க்கை ஒன் சைட் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த லைட் மார்க்கெட்டும் பண்ணி காட்டுறாங்க. லைட் பண்ணுறது மட்டும் இந்த டூல் செலக்ஷன் பண்ணிங்க, மார்க்கெட் டூல், இதை கண்டிப்பாக வியூ எடுத்துங்க. அந்த ஹைட் பால் எங்கே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஐடியா செஞ்சுட்டு வருதுங்க. இருக்கிற டார்க் பின்னால் வருது, அந்த டார்க் கலரை கார்னர் ஃபுல்லாக தெரிஞ்சுது. நான் வந்து ஒயிட் அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக எப்போ ஸ்பீடாக குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறது எப்படி மட்டும்தான் அந்த கிளாஸ் சொல்கிறேன். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி அது லைட்டிங்லாம் டார்க்னஸ் உள்ளே காட்டுறதுன்னா ஒரு லேயர் போடுங்க, இந்த ஹீட்டன் பண்ணுங்க லேயரை. இப்போ அது மேலே என்னென்ன இருக்கோ அது மட்டும் அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் டி குத்தி வெளியே வந்தாலும் இப்போ மார்க் ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் இரண்டு முறையில் இதாகிங்க, மறுபடியும் அதை ஹிட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் பண்ணலாம். ஸ்மெஜி டூல் சேம், அந்த ஒயிட் எங்கெங்கெல்லாம் இருக்குது in the black. நான் ஃபார்மெட் தான் பண்ணலாம், ஃபினிஷிங்காக பண்ணல. உங்களுக்கு தெரியுதுக்காக ஏதோ ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்குன்றது ஃபார்மெட் காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன். ஒர்க் ஃபாஸ்ட் ஒர்க். இதுதான் இப்போ ஒன் சைட் ஒர்க். இந்த ஒர்க்கை தான், அதாவது இங்கே பாருங்க, சாரி இந்த ஒர்க்கை தான், இது சேம், எது மாற்றம் எதுவுமே இருக்காது. நான் இப்போ பண்ணது இது, அதுக்கு மேலே நான் பண்ண வச்ச ஒர்க்கு சேம் இது. அப்புறம் கலர் கரெக்ஷன், பேக்ரவுண்ட்ஸ், அதாவது வார், இதுதான் விஷயம். இப்போ இந்த தாடி கூட எப்படி சார் பண்ணணுக்காக காட்டுறேன், இங்கே பாருங்க. சிம்பிள் இந்த ஃபேஸ் சேம் ஸ்மெஜிட்டு தான், அவ்வளோதான். அது நேச்சுரலாக உங்களுக்கு கரெக்ஷன் வந்துடும். இந்த ஸ்கின் அந்த இடத்துல மட்டும் ஸ்கின்னும் அது கலந்த மாதிரி கொடுத்தோம். அதாவது
உங்கள் லுக்கெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட் சப்போஸ் இதை மட்டுமே கலகரேஷன் ஒன் செஸ் கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்கன்னா செஸ் அவ்வளோதான். இது என்ன கொஞ்சம் இதெல்லாம் லைட்டாக இல்லோ இந்த கலகரேஷன் இப்படியும் கலர் கண்ட்ரோல். பி கொடுத்தீங்கன்னா தான் ஓகே ரெட் லைட் ஏற்றலாம், எல்லோ லைட் ஏற்றிக்கலாம், ஹைலைட்டில் ப்ளூ ஏற்றினா முடிஞ்சு ப்ளூ ஏற்றினாலும் நேச்சுரல் கலர் விட்றோம். அவ்வளோ இந்த ஒர்க்கு தான் இந்த அவுட் புட். இது மாதிரி கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது. விற்பனைங்க கம்மியான ரேட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் தான் ரேட்டு கிளாஸ் எடுத்துருக்கேன். வேணுங்க கால் பண்ணி புக் பண்ணிங்க. தினமும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, 24 hours டைம். தினமும் டைரக்ட் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் பாண்டிச்சேரி விழுப்புரம் லொக்கேஷன். உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு பயனுள்ளதாக நோட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஃபர்தராக வேணாலும் கால் பண்ணுங்க, ஒரு கிளாஸஸ் வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த அவுட் புட் காட்டுறேன். ஒரே ஒரு டூல் ஸ்மெஷ் டூல் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 10 நிமிஷத்துல பாதி ஃபேஸ் முடித்தேன். அதாவது காட்டுறேன், 10 நிமிஷம் பாதி ஃபேஸ் ஒர்க் முடிச்சாலும் இன்னொரு 10 நிமிஷம் இந்த ஃபேஸ், அதாவது 20 நிமிஷத்துல ஒர்க் முடிச்சிடலாம். நான் ஹாஃப் அன் அவர் முடிச்சு கலரெலாம் முடிச்சு இந்த அவுட் புட் இது முடிஞ்சிச்சுன்னா இந்த அவுட் புட் வரும். இந்த அவுட் புட் தான் கலர் லைட்டாக கரெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து சைடில் ஹேர்க்கு டபுள் கலர் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ஒர்க் முடிச்சு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.